friends, welcome back to Deepesh Mommy channel. In this video, we will see a shopping haul. We will see a shopping haul video. This is an offline shopping haul. So, we will go direct to the store. We will shop in trends. So, we will share this video. So, this is how you can get a little dress. We will tell you a little bit in detail. So, if you want to subscribe to our channel, subscribe to the bell button. Press the bell button. Let's go to the video. நம்ம இப்போ வந்து ட்ரெண்ட்ஸ்ல டைரக்டா ஷோரூம்ல போய் ஷாப் பண்ணதா உங்களுக்கு வந்து நான் காமிக்க போறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேக் ஃபுல்லா இருக்கு சோ நம்ம வீட்ல எல்லாருக்கும் எனக்கு அம்மாக்கு ஹஸ்பண்டுக்கு தீபேஷ்க்கு அப்பாக்கு எல்லாருக்கும் சிஸ்டருக்கு எல்லாருக்கும் வாங்குனது இது கூலா இருக்கு சோ இது எல்லாமே வந்து நாங்க ஆஃபர்ல தான் பிக் பண்ணோம் சோ இது என்ன ஆஃபர்ன்றத நடுவுல வீடியோல நான் சொல்றேன் சோ வந்து இந்த பேக் பத்தி சொல்லிறேன் So, we have to shop in the store and we have to carry bag for 10 rupees. So, basically, we have to கொஞ்சம் வந்து கன்ஜூஸ் மாதிரி தான் வந்து செலவு பண்ணுவேன் சோ அதனால வந்து இந்த பேக் வந்து மினி சோல வந்து வந்து ஷாப் பண்ணது சோ இது அரௌண்ட் 350 வரும் சோ நம்ம இது வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம எப்பலாம் வந்து ஷாப்பிங் போறோமோ அத நான் கொண்டு போய்ட்டேனா வந்து ஈஸியா வந்து நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு வந்துலாம் இது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம பர்ஸ்ல வச்சிட்டு வாங்குறப்போ நம்ம பெருசா யூஸ் பண்ணிக்கலாம் சோ யாருக்கா வேணும்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் सपोज நான் இந்த லிங்க் வந்து Amazonல இருந்துனா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நான் வந்து நேரா ஸ்டோர்ல தான் பிக் பண்ணேன் சோ வாங்க இவ்வளவு பெருசா ஆகும் நான் லாஸ்டா இதை மடிச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டுமே இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எல்லாருக்குமே வீட்டுல எல்லாருக்குமே வாங்கியிருக்கோம் சோ ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என் தங்கச்சியோட தான் வருது சோ இதுக்குள்ள எல்லாமே போட்டு நான் டம்ப் பண்ணியிருக்கேன் அப்படி காமிக்கிறேன் சோ இது வந்து ஒரு டாப் இது வந்து ஒரு பிளீட்டட் டாப் இதோ பாருங்க தெரியுதா பிளீட்டட் டாப் இதுக்கு வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்க்கும் போது சாரே உடனே பிக் பண்ணியாச்சு இதுக்குள்ளேயே அவங்க லைன் இன்னரும் கொடுத்துடுறாங்க ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் வந்து 799 ஸோ நல்ல இது வந்து நம்ம ஜீன்ஸ்க்கு பேர் பண்ணிக்கலாம் ஸோ இது என்னோட சிஸ்டர்து எல்லாமே இந்த பேக்லேயே இருக்கு நான் உங்களுக்காக காமிக்கிறேன் இது ஒரு பிளீட்டட் டாப் ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து தீபேஷ் குட்டியோட இது ஸோ அழகாக வந்து இந்த பர்பிள் கலர் பாய்ஸ் யூஸ்வலாக வந்து இந்த கலர்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க நான் இதுவுமே வந்து தீபேஷ் அப்பா வந்து எடுக்க வேணாம் தான் சொல்லுவாங்க ஸோ வந்து ஆனால் நாங்கள் எடுத்துட்டோம் இது வந்து க்யூட்டாக இருக்குல்ல ஃபோட்டோ இது வந்து 299 ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து இதே கலரில் ஏன்கிட்டையும் இதே மாரி ஒரு டிஷர்ட் இருக்குது ஸோ நாங்கள் வந்து ட்வின்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துருக்கோம் நான் என் சிஸ்டர் தீபேஷ் எங்கள் மூணு பேருக்கும் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஒரு டிஷர்ட் தான் இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியுதா இப்படி சைடில் வச்சு காமிக்கிறேன் அவர் தலையில் தூக்கி காமிச்சுன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட டிஷர்ட் யூ நெக்கோடது இது எல்லாமே நல்லா தான் இருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் இது வந்து 449 ருபீஸ் இந்த ஃபஸ்ட்டு இந்த டிஷர்ட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் காமிச்சிடுறேன் அடுத்து வந்து இது அப்பாவுக்கு அது வந்து ஒயிட் கலர் சொல்ல மறந்துட்டேன் இது அப்பாவுக்கு வந்து கிரே கலரில் இதுவும் ஒரு காலர் வச்ச டிஷர்ட் வந்து 549 இது இதுவுமே நல்லா இருக்கும் ரொம்ப நல்ல லைஃப் போட்டாலும் வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நிறையவே எங்கள் அப்பா கிட்டையும் என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் இருக்குது அடுத்து வந்து இது வந்து ஒரு டிஷர்ட் ஸோ இது வந்து நம்ம கேஷுவலாகவும் போட்டுக்கலாம் வெளியில் போகிறதுனாலும் போடலாம் இது வந்து என்னோட சிஸ்டரோட இது அதனால பெருசாக இதில் அவள் ஏன் செலக்ட் பண்ணான்லாம் எனக்கு தெரியாது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 399 ஒரு மாதிரி ஆஷ் கலர் நல்ல ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் அப்புறம் நிறைய குர்த்தி இருக்கு எனக்கு எங்கள் அம்மாக்கு என் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஸோ இப்போ வந்து நம்ம குர்த்திக்கு போயிடலாம் ஸோ எல்லாம் மோஸ்டாக குர்த்திஸ் தான் எடுத்தது அது நடுவில் இருங்க தீபேஷ் ஒன்று இருக்கு ஸோ இது வந்து போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் ஸோ அது ட்ரெண்ட்ஸில் வாங்கினதான் ஆனால் வந்து பெருசாக நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன் இதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வந்து ஷார்ட்ஸ் டெனிம் ஷார்ட்ஸ் இது பிளாக் சாரி கிரே கலரில் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து 649 ஸோ இதெல்லாம் எடுத்து எடுத்து அப்படி கீழே போட்டுருவேன் அதுக்கப்புறமா எடுத்து நான் மடிச்சு வைக்கணும் அதான் எனக்கு பெரிய வேலை ஸோ அடுத்து வந்து தீபேஷ்க்கு தான் இது வந்து ஒரு டிஷர்ட்
இந்த கேப் டைப் டிஷர்ட் ஸோ இனி அழகாக இருக்கும் போட்டு விட்டா ஸ்லீவ்லெஸ் ஹன் இந்த பக்கம் ஸ்லீவ்லெஸ் கேப் டைப்போட ஆரஞ்சு கலர்ல இதோட பிரைஸ் வந்து 499 ஸோ இவ்வளோ ஷாப் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஓரளவு எங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் ஆச்சு இதை எப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன் எப்படி கம்மியாச்சுன்னா வந்து நமக்கு வந்து யூஸ்வலாக ட்ரெண்ட்ஸில் ஷாப் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு கூப்பன்ஸ் தருவாங்க அந்த கூப்பனில் என்ன இருக்குன்னா வந்து இந்த டேட்குள்ளே இந்த டேட் ஃப்ரம் டூன் போட்டு கொடுத்துருவாங்க அதில் வந்து நம்ம 1500 அபவ் 1500 வாங்கினோம் நமக்கு 500 வந்து லெஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் 1500க்கு வாங்கினீங்கன்னா 1000 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தான் இதெல்லாம் வாங்கினது ஸோ மொத்தமாக நமக்கு இவ்வளோ ஷாப் பண்ணோம்னா அவங்களே வந்து நமக்கு எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க பில்லில் பார்த்தோம்னா ஒரு ஒரு ட்ரெஸ்லேருந்து இவ்வளோ எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக அவங்களோட மெயின் இது என்னன்னா நீங்கள் 1500க்கு வாங்கினீங்கன்னா 1000 பே பண்ணால் போதும் அப்படின்றது தான் வந்து அந்த கூப்பன் வச்சு தான் நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து குர்த்திஸ்க்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்னோட குர்த்திலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எல்லாமே இந்த பேக்குள்ளே இருக்குது இந்த குர்த்திஸ் எல்லாமே வந்து அவாசா பிராண்டோட குர்த்திஸ் தான் ஸோ இது வந்து என்னோட குர்த்தி இது வந்து பீகாக் கிரீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த பீகாக் கிரீன் ஸோ அழகாக இங்கே வந்து இது பேட்டர்ன் சொல்ல முடியாது அழகாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம இது வந்து அழகாக வந்து ஜீன் கூடயும் பேர் பண்ணலாம் லெகின்ஸ் கூடயும் பேர் பண்ணலாம் எப்படி வேணாலும் நம்ம பேர் பண்ணலாம் நம்மளோட ஸ்டைலிங் தான் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 699 என்னோட சைஸ் எல் ஸோ இது என்னோட சைஸ் எல்லாமே எல் சைஸ் தான் கரெக்டாக இருந்துச்சு போட்டு பார்த்து எனக்கு ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருந்தோம் ஆன்லைன் விட ஆஃப்லைனில் தான் எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண பிடிக்கும் ஏன்னா வந்து போட்டு பார்த்துட்டு சில டைம் எனக்கு ஆசையை எடுத்துட்டு நல்லா இல்லைனா கஷ்டமாயிடும் அதனால நான் வந்து மோஸ்ட்டாக பண்ணுறதே வந்து ஆஃப்லைன் ஷாப்பிங் தான் ஸோ அடுத்து வந்து இந்த அழகான கிரே வித் பிங்க் டாப் காலர் வச்ச டாப் இதுவும் அதே பிராண்ட் தான் அவாசா பிராண்ட் தான் இது வந்து 699 எல்லாமே 699 தான் இது இது வந்து ஃபுல் ஹேண்ட் ஒர்க் எல்லாமே 3/4 ஹேண்ட் வச்சு தான் இங்கே 3/4 இங்கேயும் வந்து தனியாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எனக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு டார்க் பிங்க் டார்க் பிங்க் இல்லை இது ஒரு மாதிரி நாகப்பழ கலர் ஃபோனில் வந்து வேற மாதிரி கலராக தெரியுது ஸோ அது இதுவும் வந்து குர்த்தி தான் சேம் பிராண்ட் சேம் ப்ரைஸ் தான் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு எப்படி நான் வந்து தனித்தனியாக போட்டு பக்கத்தில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணல ஏன்னா வந்து இதில் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கல என்னோட ட்ரெஸ் மட்டும் தான் நான் போட்டு பக்கத்தில் அட்டாச் பண்ணோம்னா உங்களுக்கு காமிக்க முடியும் எல்லாரும் இந்தமாதிரி கம்பல் பண்ணி நீங்கள் வந்து போட்டு காமிங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால வந்து எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் நான் இப்படி காமிச்சிடுறேன் நீங்கள் பார்த்து எது இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து சேம் அதே பேட்டர்ன் தான் ரொம்ப அழகாக சிம்பிளாக சூப்பராக இருக்கும் போட்டோம்னா இதுவும் வந்து 3/4 ஹேண்ட் தான் நம்ம வந்து இது என்னோட தங்கச்சியோட இது பிங்க் கலர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இது நான் தான் செலக்ட் பண்ணேன் என் சைஸ் இல்லாதனால அவள் எடுத்துட்டா ஸோ சேம் பிராண்ட் சேம் ப்ரைஸ் தான் இதுவும் 3/4 ஹேண்ட் தான் எதிர்க்க பாருங்க இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகா இருந்துச்சு நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும் பட் ஆனா என் சைஸ்ல இல்லை நெக்ஸ்ட் வந்து இந்த அம்மாவோட இது கிரீன் கலர் இந்த பாசி பச்சை சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிரீன் ரொம்பவே அழகான பிரிண்ட் இதுலயுமே என் சைஸ் இல்லை எனக்கு பிடிக்கிறது எல்லாத்துலயும் என் சைஸ் இருக்காது ஸோ அதனால நம்ம அம்மாக்கு எடுத்தாச்சு இது எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் எல்லாமே 699 உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்லாம் மட்டும் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது என்னுடைய சிஸ்டரோட இது சேம் அதே பிராண்ட் சேம் ப்ரைஸ் பிளாக் வித் ஒயிட்ல இது ரொம்பவே அழகா இருந்துச்சு பாருங்க இதுக்கு நம்ம ஒயிட் லெகின் பிங்க் லெகின் எது வேணா போட்டு பேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு டாப் தூங்குற டைம்ல நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கரெக்டாக இருந்துச்சுட்டான் நெக்ஸ்ட் இந்த கிரீன் டாப் இதுவும் அம்மாவோட இதுதான் சேம் பிராண்ட் சேம் ப்ரைஸ் எடுத்த எல்லா டாப்புமே வந்து காட்டன் தான் எதுவுமே ரயான் மெட்டீரியல் இந்த பிளாக் மட்டும்தான் ரயான் மெட்டீரியல் ஸோ வந்து கொஞ்சம் ரயான் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா மீது எல்லாமே காட்டன் தான் எடுத்துருந்தோம் ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்த குர்த்திஸ் நாங்கள் மொத்தம் ஒரு லெகின் வாங்கியிருந்தேன் ஸோ அதையும் காமிச்சிடறேன் இது வந்து இப்போ பாருங்க இது வந்து ஒரு மாதிரி ஷிமர் ஷேட்ல இருக்கு ஆக்சுவலாக இதில் ஒயிட் எடுக்கலாம் தான் நான் போயிருந்தேன் ஆனால் என்னோட நேரம் நான் கேட்கறது எதுவுமே இல்லை ஸோ அதனால இது பிடிச்சதுனால என்ன கலர் சூஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் சரி நம்ம இந்த மாதிரி சில்வர் மாதிரியும் இல்லாமல் ஆஷ் மாதிரியும் இல்லாமல் ஒரு கலர் ஸோ அந்த கலரை நான் சூஸ் பண்ணிட்டேன் நல்ல ஸ்ட்ரெச்சபிள்
ரொம்பவே போட்டோம்னா அழகா இருக்கு. இதுல அவ்வளவு தெரியலன்னு தெரியல, போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கு. யூஸ்வலா போற லெகினை விட இது நல்லா இருக்கு. இது என்ன பிராண்ட்னா வந்து இதுவும் அவாசா பிராண்ட் தான், எம் சைஸ். இதோட பிரைஸ் வந்து 699. எடுத்த எல்லாமே 699 தான், நம்ம அந்த பிராண்ட்ல எடுத்த எல்லாமே வந்து 699 தான். இது எம் சைஸ்ல நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து 3/4 தான், ஆக்சுவலா வந்து 3/4 ஹைட்டா இருக்கவங்க போட்டோம்னா 3/4 இருக்கும், சாரி 3/4 ஆங்கிள் லென்த் அளவு இருக்கும். ஸோ நான் வந்து ஷார்ட்டா தான் இருப்பேன். நான் வந்து ஷார்ட்ன்றது கொஞ்சம் ரொம்பவே ஷார்ட்டா இருப்பேன். ஸோ எனக்கு வந்து இது ஃபுல் லெகின் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எப்படி வேணா போட்டுக்கலாம், ஃபுல் லெகினாகவும் போட்டுக்கலாம், ஷார்ட்ஸாகவும், சாரி ஆங்கிள் லென்த்தாகவும் போட்டுக்கலாம். இதுதான் வந்து லாஸ்ட் பீஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நேராக ஆஃப்லைன் டென் ஷோரூமில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சுட்டா, ஸோ நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், நம்ம மறுபடியும் வர வைக்கணும் இல்லையா, நம்ம எதுக்கு போனோம், கூப்பன் வச்சுருக்கோம்னா நம்ம போய் வாங்க போனோம், மறுபடியும் அதே மாதிரி கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உங்களுக்கு ஒரு கூப்பன் காமிச்சிடறேன் நான். ஸோ இதை மாதிரி தான் இருக்கும். சில டைமில் இதிலே வந்து நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ணுற கூப்பன்ஸ் மாதிரியுமே கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆஃப்லைன் தான். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பேசிக்காக கூப்பன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம், தாராளமாக நம்ம வந்து ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது தீபேஷ் எழுந்துட்டான். ஸோ யூஸ்வலாக நான் தூங்கும் போது தான் நான் வீடியோ எடுப்பேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஷாப் பண்ணியிருந்தோம். ஸோ நான் நேராக வந்து ஷோரூம் போய் தான் ஷாப் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அமேசான், ஏஜியோ, இது எல்லாத்துலையுமே நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து காமிச்சதை தூங்கியிருக்கும் போதே அவன் பார்த்தான். அதனால இவனும் உங்ககிட்ட ட்ரெஸ் காட்டப்படுறோம். உங்கள் ட்ரெஸ் காமிங்க, உங்கள் ட்ரெஸ் காமிங்க, நல்லா இருக்கான்னு கேளுங்க. நல்லா இருக்கா, இப்படி காமிங்க. அவர் வந்து காமிக்க போறாரா, நான் காமிச்சேன்ல இப்படி இப்படி தூக்கி தூக்கி. அதனால இவ வந்து தூங்கி எழுச்சு அப்படியே இருக்கான், அதனாலதான் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணல, அப்படியே காமிச்சுக்கலாம். சோ நல்லா இருக்கா, கேளு. நல்லா இருக்கான். சோ வந்து உங்ககிட்ட பேக் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த பேக் நம்பர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன், கீழே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். சோ வந்து இந்த மாதிரிதான் நம்ம வந்து மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும் போது ஜஸ்ட் இந்த பேக்கை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா ஃபுல் பேக் வந்துடும். ஸோ ஃபுல் பேக். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்தாலே வந்து கேமரா வாட்டி விட்டுருவான். வா பாய் சொல்லிடலாம் வா. ஸோ இப்படி நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த குட்டி பையன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சில கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சொல்லு. பாய்.